ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பள்ளியானது மூளையர் வீடு மார்ட்டின் ஜாஸ்பின் குடும்ப கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த திருப்பள்ளியை ஒப்புக் கொடுக்கின்றனர். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் நம்பிக்கை இதன் நோக்கு அன்பு ஆகியவனை வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவு யாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4:32-5:1-8 முடிய இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போலாகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். பரத்தமை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது. இதுவே இறைமக்களுக்கு ஏற்ற நடத்தை. அவ்வாறே வெட்கங்கெட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகடி பண்ணுதல் ஆகியவை தகாதவை, நன்றி சொல்லுதலே தகும். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர்,
போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பெற அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்றி விடாதீர்கள். ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடபாதவர், பாவிகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். அவர் நீரோடு யோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து இன்றும் பசுமையாயிருக்கும் அமரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். ஆனால் பொல்லாரப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களுக்கு எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியறளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 13:22 10-17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அவரை கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தன் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, வெளி வேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சட்டம் பெரிதா அல்லது மனித நேயம் பெரிதா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நம்மிடம் கேட்கின்றார்.
அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் சட்டம் ஏற்றப்படும். எதற்காக? மனிதர்கள் தவறான வழிக்கு செல்லக்கூடாது. அவரால் அவ்வாறு தவறு செய்து குற்றம் செய்தவர்களை தண்டிக்கத்தான் சட்டம் ஏற்றப்படுகிறது. ஆக ஒரு மனிதரை நல்வழிப்படுத்த மட்டும்தான் சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதைத்தான் இந்த நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஒரு மனிதர் ஒரு பெண் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவரை குணப்படுத்த இயேசு முன் வந்து அவரை குணப்படுத்துகின்றார். குணம் பெற்ற அவரோ கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்கின்றார். இதையெல்லாம் பார்த்த தொழுகை கூட தலைவர், இன்று ஓய்வு நாள், ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஆக நீங்கள் சென்று நாளை வந்து குணம் பெற்று செல்லு கொள்ளுங்கள் என்று அவர்கள் அனைவரையும் அனுப்பி வைக்க பார்க்கின்றார். ஆனால் இயேசு அவர்களுக்கு தகுந்த எடுத்துக்காட்டு கூறி மனித நேயம் சட்டத்தை விட பெரிது என்று அவர்களுக்கு உணர்த்தியிருக்கின்றார். யூதர்கள் சட்டமாக பார்த்தது 10 கட்டளைகளை. எதற்காக அந்த 10 கட்டளைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவாக்கினர் மோசேயின் வழியாக கொடுக்கப்பட்டன? அவர்கள் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய நற்செயல்களையும் மறந்து வேறு ஒரு தெய்வத்தை வழிபட்டதனாலும், அவர்கள் தங்களுக்குள்ளே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததாலும் அவர்களை வழிநடத்த அவர்களை நல்ல மனிதர்களாக வாழ வைக்க ஆண்டவர் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். ஆனால் யூத மக்கள், தொழுகைக்கூட தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர்கள் ஆகிய அனைவரும் 10 கட்டளைகளை திருச்சபையின் கட்டளைகளாக தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இயேசு, ஆனால் சட்டம் மனித நேயத்தை விட பெரிதல்ல, மனிதர்கள்தான் முக்கியம் என்பதை இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு உணர்த்திருக்கின்றார். நாமும் மனித நேயத்தை மதிக்கும் மக்களாக ஒருவரை ஒருவர் உதவி செய்து வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக, நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாற்றிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை முதுமாட்சிக்கு இட்டு செல்வதாக, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடையேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இறந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாச்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடன்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆற்றியும் வல்லமையும் ஆற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மற்றொரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன் தேடல் நீ உமது வெற்றியை குறித்து மகிழ்வோமாக. நம் ஆண்டவரின் பெயரால் மாண்புறுவோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அரும் அடையாளங்களால் தம்மில் கொண்டிருக்கும் அருள் எங்களை நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மையான கிறிஸ்தவர்களாய் மனித நேயத்துடன் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அவள்
கே கரம் கோவிப்போம் கன்னிமயில் இறைவன் உரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள் மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் தினம் அவள் புகழினை பாடிடுவோம் அன்னை